بسم الله الرحمن الرحيم ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل ألم يجعل كيدهم في تضليل وأرسل عليهم طيرا أبابيل بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين أما بعد அன்புக்குரிய என் அருமை சகோதரர்களே, 40 நபிமொழிகள் என்ற இமாம் நவவி ரஹ்மஹுல்லாஹுடைய நபிமொழி தொகுப்பின் விரிவாக்கத்தை நாம் வார வாரம் பார்த்து வருகிறோம். அந்த தொடரில் இன்றைய தினம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய புகாரி முஸ்லீம் போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற மிக முக்கியமான ஒரு செய்தியை இன்றைய தினம் நாம் பார்ப்போம். இந்த செய்தியை பொறுத்தவரையில் நாம் ஒவ்வொருவரும் அவசியம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அடிப்படையை சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இது இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், நாம் இந்த இஸ்லாம், தீனுல் இஸ்லாம் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயே பரிபூரணப்படுத்தப்பட்ட ஒரு மார்க்கமாக இருக்கிறது. நபி அவர்கள் தன்னுடைய சமூகத்துக்கு தன் அல்லாஹ் வழங்கிய பொறுப்பை பூரணமாக எடுத்து சொன்னவர்களாக, முழுமையாக தன்னுடைய அந்த பொறுப்பை நிறைவேற்றியவர்களாகத்தான் இந்த உலகத்தை துன்யாவை விட்டு பிரிந்திருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து வச்சிருக்கிறோம். அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தை இறக்குகிறான், அல்யௌம அக்மல்து லகும் தீனகும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் உங்களுக்கு பூர்ணமாக்கி விட்டேன், என்னுடைய அருளை உங்கள் மீது நான் பரிபூர்ணமாக தந்து விட்டேன், வழங்கிவிட்டேன். வ ரழீது லகும் இஸ்லாம தீனா, உங்களுக்கு இஸ்லாத்தை தீனாக நான் பொருந்தி கொண்டேன் என்ற செய்தியை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்வதை பார்க்கிறோம். இந்த வசனம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி ஹஜ்ஜத்துல் வதாவிலே இருக்கிற போது, அந்த அரஃபாவுடைய அந்த மைதானத்தில் இருக்கிற நேரம் தங்களுடைய தோழர்களுக்கு நபி அவர்கள் உரை நிகழ்த்துகிற போது இந்த செய்தியை ஞாபகப்படுத்துகிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? தன்னுடைய தோழர்களை பார்த்து, நான் உங்களுக்கு அல்லாஹுடைய அந்த தூதுத்துவத்தை, அல்லாஹ் தனக்கு வழங்கிய அந்த பொறுப்பை சரியாக நிறைவேற்றி விட்டேனா, உங்களுக்கு மார்க்கத்தை பரிபூர்ணமாக அறிவித்து விட்டேனா என்று சஹாபாக்களை பார்த்து கேட்டுவிட்டு, அவர்கள் ஆம் யா ரசூலல்லாஹ் என்று சொல்கிற நேரம் அல்லாஹும்ம ஃபஷ்ஹத் என்று இறைவனை சாட்சியாக சொல்கிறார்கள் என்றால், மார்க்கம் என்பது நபி அவர்களுடைய அந்த அவர்கள் துன்யாவை விட்டு பிரிவதற்கு முன்னால் பரிபூரணப்படுத்தப்பட்டு விட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மார்க்கத்திலே புதிதாக ஒன்றை நாம் உருவாக்க முடியாது. அதற்குரிய எந்தவித சந்தர்ப்பத்தையும் வாய்ப்பையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழங்கவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் மார்க்கத்திலே நாம் நினைத்த ஒன்றை நாம உருவாக்கி கொள்வதற்கு எந்த ஒரு அனுமதியும் இஸ்லாத்தில் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்குமாக இருந்தால் ஒவ்வொருவரும் தான் விரும்புகிற ஒரு வணக்கத்தை உருவாக்கி, தனக்கு இது இப்படி இது இப்படி செய்வது முடியுமாக இருக்கிறது, தான் என்னால் இப்படி செய்ய முடியும் என்றெல்லாம் நாம தன்னால் முடியும் என்று நாம ஒரு வணக்கத்தை உருவாக்கி செய்வோமாக இருந்தால் இந்த மார்க்கம் சரியாக இந்த மார்க்கம் பூரணமாக பாதுகாக்கப்பட முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் சஹாபாக்கள் இபாதத் செய்வதற்கு ஆர்வமுள்ள நபி தோழர்கள் அல்லாஹுடைய தூதரிடத்திலே வந்து, அல்லாஹுடைய தூதரே, என்னால் இதை செய்ய முடியும், வாழ்நாள் முழுக்க என்னால் நோன்பு வைக்க முடியும், இரவு முழுக்க என்னால் நின்று வணங்க முடியும் என்றெல்லாம் தங்களுடைய அந்த ஆர்வத்தை நபி அவர்களிடத்திலே சொல்கிற போது நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? அப்படி நீங்கள் செய்ய முடியாது, நான் என்ன சுன்னாவை உங்களுக்கு காட்டுகிறேனோ அந்த அடிப்படையில் தான் நாம் செய்ய வேண்டும். நோன்பு பிடிப்பதற்கு நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு, கூடுதலாக நோன்பு பிடிக்க வேண்டுமாக இருந்தால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள். வருடம் முழுக்க ஒவ்வொரு நாளும் நோன்பு வைப்பதற்கு நபி அவர்கள் அனுமதி வழங்கவில்லை.
அப்படி நாம ஒன்றை உருவாக்கி என்னால் இது செய்ய முடியும் என்று நாம் சொல்லுவோமாக இருந்தால், அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அனுமதி கொடுத்திருப்பார்கள், உங்களால் முடியுமா, நீங்கள் அப்படி செய்து கொள்ளுங்கள், உங்களால் இப்படி ஒவ்வொரு நாளும் நோன்பு வைக்க முடியுமா, நீங்கள் செய்து கொள்ளுங்கள், இரவு முழுக்க நின்று வணங்க முடியுமா, உங்களுக்கு அவ்வாறு செய்து கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் அனுமதி வழங்கியிருப்பார்களாக இருந்தால் அதை நாம் ஓர் முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு எந்தவித அனுமதியையும் வழங்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே நாம் மார்க்கத்தில் நாம விரும்புகிற ஒன்றை நாம ஒன்றை மார்க்கமாக உருவாக்குவதற்கு எந்தவித அனுமதியும் இல்லை என்பதை ஆரம்பமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், மன் அஹ்தஸ ஃபி அம்ரினா ஹாதா, எங்களுடைய இந்த தீனிலே இந்த மார்க்கத்திலே யார் ஒன்றை புதிதாக உருவாக்குகிறாரோ, பகுவரத்துன், அது நிராகரிக்கப்படும், அது ஏற்றுக்கொள்ளப்படாது என்ற செய்தியை சொல்கிறார்கள். எங்களுடைய மார்க்கம் நாம் கற்றுத்தந்திருக்கிறோம், இதை எவ்வாறு செய்ய வேண்டும், எந்த நேரத்திலே செய்ய வேண்டும் என்ற செய்திகளை எல்லாம் நாம் கற்றுத்தந்திருக்கிறோம். அப்படி இருக்கிற போது நாம் சொல்லாத, நாம் காட்டித்தராத ஒரு வழிமுறையை யார் உருவாக்குகிறாரோ அது நிராகரிக்கப்படும், ஒரு போதும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்ற செய்தியை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நேரத்தில் இந்த இடத்திலே மார்க்கத்திலே புதிதாக உருவாக்கக்கூடியவைகள், அதற்கு பிதஅத் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். சில ஹதீஸுகள், பின்வரக்கூடிய ஒரு சில ஹதீஸுகளிலே நாம் அந்த வார்த்தையை பார்க்கலாம். இந்த புதிதாக உருவாக்கப்படுகிற இந்த விடயங்கள் என்பது முற்றாக தவிர்ந்து கொள்ளப்பட வேண்டிய விடயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, மார்க்கத்திலே நபி அவர்கள் காட்டாத, நபி அவர்கள் சொல்லித்தராத ஒன்றை புதிதாக நாம உருவாக்குவதற்கு நபி அவர்கள் ஒருபோதும் நமக்கு சலுகையை தரவில்லை, அனுமதிக்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு நாம் செய்வோமாக இருந்தால் அதை பற்றி இறைவன் எப்படியான ஒரு கண்டனத்தை சொல்கிறான் என்பதையும் நாம் தெரிந்து வைக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் என்ன சொல்கிறான், ஃபல்யஹ்தரில் லதீன யுஹாலிஃபூன அன் அம்ரிஹி, அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்கிறவர்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளட்டும், அன் துசைபஹும் ஃபித்னா, அவர்களுக்கு ஓர் ஃபித்னா, ஓர் குழப்பம் ஏற்படுவதை, அவ் யுசீபஹும் அதாபுன் அலியம், நோவினை தருகிற ஒரு வேதனை அவர்களுக்கு ஏற்படுவதை அவர்கள் அஞ்சிக் கொள்ளட்டும், எச்சரிக்கையாக இருந்து கொள்ளட்டும் என்று அல்லாஹு தஆலா திருமறையில் சொல்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, மார்க்கத்தில் சொல்லப்படாத ஒன்றை நாம உருவாக்குவோமாக இருந்தால் அல்லாஹுடைய ஒரு ஃபித்னா நமக்கு வர மாட்டாது. அல்லாஹ் நமக்கு ஒரு ஃபித்னாவை தரமாட்டான், அவனுடைய தண்டனையை வேதனையை இறக்க மாட்டான் என்று நாம் பாராமுகமாக இருந்துவிடக்கூடாது. நாம் மார்க்கம் என்ற பெயரால் ஒன்றை புதிதாக உருவாக்கி செய்வோமாக இருந்தால் அல்லாஹுடைய அந்த தண்டனையை அஞ்சிக் கொள்ள வேண்டும். அதே நேரம் அன்புக்குரிய சகோதரர்களே, மார்க்கம் என்பதற்கு அளவுகோலாக அதிகமான மக்கள் ஒன்றை செய்கிறார்களே, அதிகமான மக்கள் இதை மார்க்கமாக செய்கிறார்களே, அது நல்ல விடயம்தானே, நன்மைதானே என்று நாம் அதிகமான மக்களுடைய எண்ணிக்கையை வைத்து மார்க்கத்தை அளவுகோலாக பார்க்கக்கூடாது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், இந்த மார்க்கம் என்பது நாம் காட்டித்தந்த வழிமுறை, நாம் எவ்வாறு காட்டித்தந்தோமோ அதன் பிரகாரம்தான் நீங்கள் அதை செய்ய வேண்டும். மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன், நாம் யார் ஒருவர் ஒரு அமலை செய்கிறாரோ, லைஸ அலைஹி அம்ருனா, அதில் எம்முடைய கட்டளை அதிலே கிடையாது, நாம் அவ்வாறு செய்ய சொல்லவில்லை, அப்படியான ஒரு அமலை செய்கிறார் என்றால் ஃபஹுவ ரத்துன், அது நிராகரிக்கப்படும் என்று சொல்கிறார்கள். இந்த ஹதீஸிலே நபி அவர்கள் முழு தீனையும் அமலாக சொல்கிறார்கள். நாம் நம்முடைய நாவுகளால் செய்கிற அமல்கள், நம்முடைய உடம்பால் செய்கிற அமல்கள், நம்முடைய செயற்பாடுகள் என்று அமல் மார்க்கம் என்னென்ன வணக்கங்களை நமக்கு காட்டி தருகிறதோ அதை நபி அவர்களுடைய வழிகாட்டல் இல்லாமல் செய்கிற போது அது நிராகரிக்கப்படும் என்ற செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் அன்புக்குரிய சகோதரர்களே, நபி அவர்கள் இந்த செய்தியில் என்ன சொல்கிறார்கள், மன் அஹ்தஸ ஃபி அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு, மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை, மார்க்கத்திலே இருக்கக்கூடிய ஒன்றை ஒருவர் மக்கள் செய்யாமல் இருக்கிற நேரம் அவர் அதை செய்து காட்டுகிற போது
அதாவது மார்க்கத்திலே இருக்கக்கூடிய ஒன்றை ஒருவர் உயிர்ப்பிக்கிறார் என்றால், மக்கள் மறந்திருக்கிறார்கள், மக்களிடத்திலே அந்த வணக்கம், அந்த வழிகாட்டல், அந்த சுண்ணா மறக்கடிக்கப்பட்டிருக்கிறது, அது நடைமுறையிலே மக்கள் மத்தியில் இல்லாமல் இருக்கிற போது, அதை ஒருவர் முன்மாதிரியாக நின்று மக்களுக்கு அதை செய்து காட்டுகிற போது, இஸ்லாம் காட்டித்தந்த ஒரு சுண்ணாவாக இருக்கிறது, அது மக்கள் மத்தியிலே ஓர் அறிமுகம் அற்றதாக மாறியிருக்கிறது என்றால், அந்த நேரத்திலே யார் அதை செய்து காட்டுகிறாரோ, மன் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹசனா, இஸ்லாத்தில் இருக்கிற ஓர் அழகிய சுன்னாவை யார் உயிர்ப்பிக்கிறாரோ, ஃபலஹு அஜுருஹா, அவருக்கு அந்த சுன்னாவை செய்ததற்குரிய கூலியை அல்லாஹ் கொடுக்கிறான். வ அஜுரு மன் அமில பிஹா பஅதஹு, அவருக்கு பின்னால் அதை தொடர்ந்து யாரெல்லாம் அந்த சுன்னாவை நிறைவேற்றுகிறார்களோ அவர்களுக்கு கொடுக்கிற கூலியை போன்ற கூலியையும் அவருக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். மின் கைரி அன் யங் குசமின் உஜூரிஹிம் ஷை, அதை செய்கிறவர்கள் அவரை பார்த்து செய்யக்கூடியவர்களுக்கு அவர்கள் செய்வதன் மூலமாக அவர்களுக்கு கொடுக்கிற கூலியில் எதையும் குறைக்காமல் அவர்களுக்கு எப்படி முழுமையாக இறைவன் கூலி கொடுக்கிறானோ அதே போன்ற கூலியை இவர் காட்டி கொடுத்த காரணத்துக்காக வேண்டி அல்லாஹ் அவருக்கு அந்த கூலியை கொடுக்கிறான் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, எம் மத்தியிலே எத்தனையோ சுன்னாக்கள் மறக்கடிக்கப்பட்டிருக்கின்றன, எவ்வளவோ நபி அவர்களுடைய வழிகாட்டல்கள் இன்று மக்கள் மத்தியில் பேணப்படாமல் இருக்கிறது. இந்த நேரத்திலே ஒரு மனிதர் நபி அவர்கள் காட்டிய ஒரு சுன்னாவை மக்களுக்கு ஓர் முன்மாதிரியாக செய்து காட்டுகிறார் என்றால், அந்த நேரத்திலே அவரை தொடர்ந்து அவரிடத்திலிருந்து பெற்று அந்த சுன்னாவை யாரெல்லாம் செய்கிறார்களோ அந்த கூலி அவருக்கும் கிடைக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த செய்தியிலே வரக்கூடிய மார்க்கத்தில் இருக்கிற ஒரு சுன்னாவை அது மறக்கடிக்கப்பட்டிருக்கிறது, அதை ஒருவர் செய்கிறார் என்றால் அங்கே நபி அவர்கள் மார்க்கத்தில் உள்ள ஒன்றை செய்கிறார் என்ற செய்தியைத்தான் சொல்கிறார்கள். மார்க்கத்தில் இல்லாமல் இவராக புதிதாக ஒன்றை உருவாக்கி செய்வதென்பது அது மார்க்கத்தில் எந்த சந்தர்ப்பத்திலும் அனுமதிக்கப்படாத ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்படக்கூடியவைகள் என்று நாம் சொல்கிற போது, இந்த முஹ்தத் அல்லது முஹ்தத் என்ற இந்த வார்த்தை அல்லது பிதஅத் என்ற அந்த நூதனங்கள் என்பது புதிய விடயங்கள் என்பது, இதை நாம் இரண்டு வகையாக பார்க்கலாம். ஒன்று மொழி ரீதியான அதனுடைய அர்த்தம், அதே போன்று மார்க்க ரீதியான அதற்குரிய விளக்கம் என்ன என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த முஹ்தத் என்பது, பிதஅத் என்பது புதிதாக ஒன்றை உருவாக்குதல் என்பது, மார்க்கத்திலே அல்லது மார்க்கம் அல்லாத விடயங்களிலே இல்லாத ஒன்றை புதிய ஒரு கண்டுபிடிப்பாக முன் உதாரணம் இல்லாமல் ஒன்றை ஒருவர் செய்து காட்டுகிறார் என்றால் அதற்கு முஹ்தத் என்ற பெயரே நாம் சொல்ல முடியும். இன்று நாம் எத்தனையோ தொழில்நுட்பங்களை பார்க்கிறோம், நாளுக்கு நாள் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியை நாம் கண்டுகொண்டிருக்கிறோம். இது இல்லாத ஒன்று இன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. நபி அவர்களுடைய காலத்திலே இல்லாத போக்குவரத்து வசதிகள், தொலைத்தொடர்பு சாதனங்கள் இன்று இருக்கிறது என்றால் இது புதிதாக உருவாக்கப்பட்ட விடயங்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு மொழி ரீதியான அர்த்தத்தை தான் நாம் என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். மார்க்க ரீதியான அர்த்தத்தை கொடுக்கக்கூடாது. எனவே முஹ்தத் பிதுஅத் என்பதற்கு மொழி ரீதியான ஒரு அர்த்தம் இருக்கிறது, மார்க்க ரீதியான ஒரு அர்த்தம் இருக்கிறது. நபி அவர்களுடைய இந்த ஹதீஸிலே நபி அவர்கள் எதை சொல்கிறார்கள், ஃபி அம்ரினா, எங்களுடைய விடயத்திலே, இந்த தீனிலே மார்க்கத்தில் புதிதாக ஒன்றை உருவாக்கக்கூடாது என்பதைத்தான் நபி அவர்கள் தடுக்கிறார்களே தவிர, மனிதனுக்கு தேவையாக இருக்கக்கூடிய, மனிதனுக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியத்தை, அது அல் குர்ஆன் ஹதீஸுக்கு முரண்படாமல் இருக்குமாக இருந்தால் அதற்கு மார்க்கம் முழுமையாக அனுமதிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சிலர் இந்த பிதுஅத் முஹ்தத் என்ற அந்த வார்த்தைக்கு மொழி ரீதியான அர்த்தத்தை கொடுத்து அங்கே மார்க்க விடயத்திலும் புதிதாக உருவாக்குவதற்கு அனுமதி இருக்கிறது என்ற ஒரு தவறான கருத்தை சொல்வதை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, முஹ்தத் என்பது மார்க்கத்திலே புதிதாக உருவாக்கப்படுவதைத்தான் நபி அவர்கள் தடுக்கிறார்களே தவிர, துன்யாவுடைய விடயங்கள் குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றம் இல்லாமல் வருகிற போது அதை அனுமதித்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நபி அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு ஹுலஃபாவ் ராஷிதீன்களுடைய
நான்கு ஹலீஃபாக்களுடைய காலங்களிலும் பல மாற்றங்கள் பல அமைப்புகள் உருவாக்கப்பட்டது என்பதை நாம் புரிந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, மார்க்க விடயத்தில் புதிதாக ஒன்றை உருவாக்குவதைத்தான் இஸ்லாம் தடுத்திருக்கிறதே தவிர, மனிதனுக்கு நன்மை பெற்றுத்தருகிற விடயங்களில் இஸ்லாம் ஒருபோதும் தடை விதிக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மார்க்கத்தில் புதிதாக ஒன்றை பிதுஅத்தை அனுமதிக்கக்கூடியவர்கள், அதாவது பிதுஅத் என்பது அனுமதிக்கப்பட்டது என்று சொல்லக்கூடியவர்கள் சில ஆதாரங்களை சொல்லுவார்கள். உமர் அலி அவர்களுடைய காலத்தில் தராவீஹ் என்று சொல்லக்கூடிய அந்த தொழுகை ஜமாத்தாக நடத்தப்படுகிற போது நபி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிஅமல் பிதுஅது அல்லது நிஅமத்தில் பிதுஅது ஹாதிஹி என்று சொன்னார்களே, அங்கே என்ன அழகான ஒரு பிதுஅத், புதிய ஒரு காரியம் என்று அந்த தொழுகை ஜமாத்தாக ஒரே ஜமாத்திலே மக்களை ஒன்று சேர்த்ததை பிதுஅத்தாக அங்கே சொல்லியிருக்கிறார்களே. எனவே பிதுஅத் என்பது அனுமதிக்கப்பட்டது, பிதுஅத் என்பதில் நல்ல பிதுஅத் இருக்கிறது, கெட்ட பிதுஅத் இருக்கிறது என்று பிதுஅத்தை தவறாக வகைப்படுத்துபவர்களை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, உமர் அலி அவர்களுடைய காலத்தை பொறுத்தவரையில் அது ஒரே ஜமாத்தாக மக்களை ஒன்று சேர்த்து தொழுகை நடாத்துகிறார்கள் என்றால் அது மொழி ரீதியான அர்த்தத்தில் தான் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பல ஹதீஸுகளில் என்ன வருகிறது, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு இந்த இரவு தொழுகையை ஜமாத்தாக நடாத்தி இருக்கிறார்கள், மக்களின் அந்த கூட்டம் மக்கள் கூட்டம் அதிகரித்த காரணத்தினால் அல்லாஹ் அந்த தொழுகையை ஃபர்லான கடமையான ஒரு தொழுகையாக ஆக்கிவிடுவான் என்ற ஒரே காரணத்துக்காக வேண்டி நபி அவர்கள் ஜமாத்தை தவிர்த்து கொண்டார்களே தவிர, நபி அவர்கள் அந்த தொழுகையை ஜமாத்தாக தொழுவதற்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். அது நபி அவர்களுடைய சுன்னா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நபி அவர்கள் எப்போது அதை ஜமாத்தாக மக்களுக்கு தொழுகை நடாத்தாமல் தவிர்த்து கொள்கிறார்களோ அந்த நேரத்திலிருந்து உமர் அலி அவர்களுடைய காலம் வரைக்கும் அது தனித்தனியாக தொழப்பட்ட ஒரு தொழுகையாக ஒரு வணக்கமாக இருக்கிறது. உமர் அலி அவர்களுடைய காலத்திலே மக்கள் எல்லாம் அங்கும் இங்குமாக தனித்தனியாக இந்த தொழுகையை நிறைவேற்றுகிற போது மக்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திலே உமர் அலி அல்லாஹன் அவர்கள் அவர்களுடைய காலத்திலே புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு நடைமுறையாக அது மாறுகிறது. நபி அவர்களுடைய காலத்தில் இருந்த ஒரு நடைமுறை, நபி அவர்கள் காட்டிய ஒரு சுன்னா உமர் அலி அவர்களுடைய காலத்திலே அது அவர்களுடைய காலத்திற்கு புதிதாக இருக்கிறது. அது அந்த இடத்திலே உமர் அலி அவர்கள் அதை மொழி ரீதியான அர்த்தத்தில் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு மிக உருக்கமான ஒரு உரையை நிகழ்த்துகிறார்கள். அல் இர்பாத் இப்னு சாரியா என்று சொல்லக்கூடிய நபி தோழர் இந்த செய்தியை அறிவிக்கிறார். வஅலனா மௌஇலதன் வஜிலத் மின்ஹல் குலூப், நபி அவர்கள் ஒரு கடுமையான ஒரு உபதேசத்தை செய்கிறார்கள். வஜிலத் மின்ஹல் குலூப், சஹாபாக்களுடைய உள்ளங்கள் எல்லாம் நடுங்குகிறது. வதரஃபத் மின்ஹல் உயூன், கண்களிலிருந்து கண்ணீர் சொட்டுகிறது. ஃபகுல்னா யா ரசூலல்லாஹ், அப்போது நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே, கன்னஹா மௌஇலத்து முவஜ்ஜின், இது ஒரு பிரியாவிடைக்கான ஒரு இறுதி உபதேசம் போல இருக்கிறதே. ஃபஅவ்சினா, எங்களுக்கு உபதேசம் செய்யுங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே என்று நாங்கள் கேட்டோம். ஃபகான மிம்மா அவ்சாஹும் பிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்களுக்கு நபி அவர்கள் செய்த வசியத்தில் உள்ள ஒரு விடயம்தான், அவர்களுக்கு நபி அவர்கள் செய்த ஒரு வசியத்து தான். கால இன்னஹு மையிஷ் மின்கும் ஃபஸயரா இஹ்திலாஃபன் கதீரா, யார் உங்களில் நீண்ட காலம் வாழ்கிறாரோ, மையிஷ் மின்கும், யாருக்கு நீண்ட ஆயுள் இருக்கிறதோ, ஃபஸயரா இஹ்திலாஃபன் கதீரா, அதிகமான முரண்பாடுகளை நீர் பார்ப்பீர்கள். என்னுடைய மரணத்திற்கு பிறகு யார் நீண்ட காலம் வாழ்கிறார்களோ, ஃபஸயரா இஹ்திலாஃபன் கதீரா, அதிகமான முரண்பாடுகளை பார்ப்பார்கள். அந்த நேரத்திலே ஃபஅலைக்கும் பிசுன்னதி வசுன்னத்தில் குலஃபாயிர் ராஷிதீன் அல் மஹ்தியீன், அந்த முரண்பாடுகளை நீங்கள் காண்கிற நேரம் இந்த செய்தி முழு மனித சமுதாயத்திற்குமாக நபி அவர்கள் சொல்கிற ஒரு உபதேசம், மிக உருக்கமான ஒரு உபதேசம். பிற்காலத்திலே
மக்கள் மத்தியில் முரண்பாடுகள் ஏற்படும், பிளவுகள் ஏற்படும். அந்த நேரத்தில் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஃபஅலைக்கும் பிஸுன்னதி வஸுன்னதில் குலஃபாஇர் ராஷிதீன் அல் மஹ்தியீன், உங்களுக்கு என்னுடைய வழிமுறையை நான் கட்டளையிடுகிறேன், என்னுடைய வழிமுறையை கடைப்பிடியுங்கள். வஸுன்னதில் குலஃபாஇர் ராஷிதீன் அல் மஹ்தியீன், நேர்வழி பெற்ற குலஃபாஇர் ராஷிதீன்களுடைய அந்த ஹலீஃபாக்களுடைய வழிமுறையையும் நீங்கள் கடைபிடித்துக் கொள்ளுங்கள். அல்லு அலைஹா பின் நவாஜித், அதை நீங்கள் மிக இறுக்கமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வ ஐயாக்கும் வ முஹ்தஸாத்தில் உமூர், உங்களை நான் எச்சரிக்கிறேன், புதிதாக உருவாக்கக்கூடிய, புதிதாக மார்க்கத்தில் உருவாகக்கூடிய காரியங்களை நான் எச்சரிக்கிறேன். ஃப இன்ன குல்ல முஹ்தஸத்தின் பிதா, புதிதாக உருவாக்கப்படுகிற விடயங்கள் பிதத்தாகும், நூதனங்களாகும். ஒகுல்ல பிதாத்தின் வலால, ஒவ்வொரு நூதனங்களும், புதிதாக உருவாக்கப்படுகிற ஒவ்வொரு காரியமும் வழிகேடுகள். ஒகுல்ல வலாலத்தின் பின்னார், ஒவ்வொரு வழிகேடும் நரகத்திற்கு இட்டு செல்லும் என்ற செய்தியை சொல்கிறார்கள். மிக உருக்கமான ஒரு உபதேசம். இந்த உபதேசத்திலே நாம் முரண்பாடு ஃபித்னாக்கள் தோன்றுகிற போது, குழப்பங்கள் ஏற்படுகிற போது நாம் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறையை அழகாக நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரிய என் அருமை சகோதரர்களே, நபி அவர்களுடைய சுன்னாவை கடைபிடிப்பதுதான் இம்மை மறுமை வாழ்வுக்கு நமக்கு சிறந்த ஒரு வழியாகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஆரம்பத்திலே நாம் சொன்னதை போல இந்த மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்படக்கூடிய விடயங்கள், மார்க்கம் நபி அவர்கள் காட்டித்தராத விதத்திலே யார் மார்க்கத்தில் புதிதாக ஒன்றை உருவாக்குகிறாரோ அது நிராகரிக்கப்பட வேண்டியது என்பதை அறிஞர்கள் இந்த செய்தியை சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பிதுஅத் என்பது நாம் ஆரம்பத்திலே சொன்னதை போல மார்க்க வழிகாட்டலுக்கு முரண்பாடான ஒரு காரியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை மார்க்கமாக நினைத்து செய்கிற போது, மார்க்கம் காட்டித்தராத ஒரு விடயத்தை மார்க்கம் என்ற பெயரால் நிறைவேற்றுகிற போது அதை நிராகரிக்கப்பட வேண்டிய ஒரு காரியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது என்று சொல்வதற்கும் நபி அவர்களுடைய சுன்னாவுக்கு முரணானது என்று சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. நாம் ஒன்றை பிதுஅத் என்று சொன்னால், ஒருவரை பார்த்து நீங்கள் பிதுஅத் செய்கிறீர்கள் என்று சொல்வதென்றால், ஒருவர் மார்க்கம் அனுமதிக்காத, மார்க்கம் காட்டித்தராத ஒன்றை தன்னுடைய வாழ்க்கையிலே தன் மார்க்கமாக நினைத்து அதை கடைபிடிக்கிறார், அதை விடாமல் தொடர்ச்சியாக கடைபிடித்து வருகிறார் என்றால் அதை நாம் பிதுஅத் என்று சொல்வோம். உதாரணமாக தொழுகை, ஐங்கால தொழுகைக்கு பின்னால் கூட்டாக சேர்ந்து இமாம் துவா செய்கிறார், பிரார்த்தனை செய்கிறார், மாமும்களாக இருக்கக்கூடியவர்கள் ஆமீன் சொல்கிறார்கள் என்றால் இது பிதுஅத்தாக இருக்கிறது. காரணம், நபி அவர்கள் இதை காட்டித்தரவில்லை, இப்படி செய்யுமாறு நமக்கு சொல்லவில்லை, ஆனால் மக்கள் இதை மார்க்கமாக நினைத்து தொடர்ச்சியாக இதை கடைபிடிக்கிறார்கள். இதை பார்த்து நாம் என்ன சொல்லுவோம்? இது பிதுஅத்தான ஒரு விடயம் என்பதை என்று சொல்ல வேண்டும். அதே நேரம் ஒருவர் இதை மார்க்கம் என்று தெரியாமல், இதனுடைய உண்மையான வடிவம், இது மார்க்கம் அனுமதிக்கிறதா இல்லையா என்ற அறிவில்லாமல் ஒருவர் செய்கிறார், ஒரு நாள் செய்கிறார், இரண்டு நாள் செய்கிறார் என்றால் இது சுன்னாவுக்கு மாற்றமானது என்று நாம் சொல்ல வேண்டுமே தவிர, இதை பார்த்து இவர் பிதுஅத்காரர், இவர் பிதுஅத் செய்கிறார் என்று நாம் சொல்லக்கூடாது. ஒருவரை பிதுஅத் செய்யக்கூடியவர், இவர் பிதுஅத் செய்கிறார் என்று எப்போது நாம் சொல்ல வேண்டும் என்று கேட்டால், பிதுஅத் செய்கிற ஒருவர் மார்க்கம் அனுமதிக்காத ஒரு காரியத்தை செய்கிற போது அவருக்கு மார்க்கம் இதை தடுத்திருக்கிறது, இவ்வாறு செய்யக்கூடாது என்ற செய்தியை சொல்ல வேண்டும். அது குறித்து இஸ்லாம் எப்படியான ஒரு எச்சரிக்கையை செய்திருக்கிறது என்பதை சொல்லியும், சொன்ன பிறகு அதை அவர் விட்டுவிடாமல், அவர் எதை மார்க்கம் என்று நினைக்கிறாரோ அதை செய்து கொண்டிருந்தால் அவரை பார்த்து நாம் பிதுஅத் செய்யக்கூடியவர் என்பதை என்று சொல்ல முடியும். அன்புக்குரிய நர்மை சகோதரர்களே, இப்படி மார்க்கத்திலே புதிதாக உருவாக்குவதென்பது இந்த மார்க்கத்தின் தூய்மையை நாம் இழக்கச் செய்வதற்கான ஓர் வழி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மார்க்கத்திலே ஒவ்வொருவரும் தான் விரும்பியதை மார்க்கமாக செய்கிற போது இந்த மார்க்கத்தின் பரிசுத்தம்,
இந்த மார்க்கத்தின் தூய்மை இழக்கப்படும் என்பதை நாம் புரிந்து கொள்கிற போது இப்படியான காரியங்களை செய்வதை விட்டும் நாம் எம்மை தவிர்த்து கொள்ள முடியும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சுன்னா நபி அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நபி அவர்கள் எதை மார்க்கம் என்று சொன்னார்களோ அதை அவர்கள் காட்டிய அடிப்படையிலே நாம் நிறைவேற்றுவதற்கு கடைபிடிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நபி அவர்கள் காட்டித்தராத ஒன்றை நாம் மார்க்கமாக செய்கிற போது அல்லாஹுடைய அந்த தண்டனை, அல்லாஹுடைய அந்த கோபப்பார்வை நமக்கு ஏற்படும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். வல்லவன் ரஹ்மான் நபி அவர்களுடைய அந்த வழிமுறைகளை, நபி அவர்கள் நமக்கு காட்டித்தந்த அந்த சுன்னாக்களை அவர்கள் காட்டித்தந்த அடிப்படையிலே நிறைவேற்றுவதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபிக் செய்தருள்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஹிஜாரத்தின் சிஜ்ஜீல் ஃஜஅலஹும் கஅஸ்ஃபின் மக்கூல்.